அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரசம்னாலே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ரசத்தை எப்பயும் செய்கிற மாதிரி செய்யாமல் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கக்கூடிய இஞ்சியும் லெமனையும் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ரசம் இன்னைக்கு செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா தட்டிக்கலாம். நல்லா தட்டும் போது அதோட சாறு எல்லாமே நம்மளுக்கு இறங்கும். இதுக்கு மூணு பச்சை மிளகாய், கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மிளகை மிளகு முழு மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் மிளகு வீட்லேயே அரைச்ச மிளகு தான். மிளகுத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இஞ்சியை தட்டின மாதிரியே 6 வெள்ளைப்பூடை நல்லா தட்டி வச்சுக்கலாம். தோலோடையே தட்டி சேர்த்துக்கலாம். 4 பழுத்த தக்காளியை கையாலேயே நல்லா மசித்து வச்சுக்கலாம். இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு 1 வரமிளகாய் பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ தட்டி வச்சுருந்த இஞ்சி வெள்ளைப்பூடை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த மிளகு சீரகம் இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கையால் நல்லா மசித்து வச்சுருந்த தக்காளி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை நல்லா மசித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த கல்லுப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்ல தக்காளி மசித்து கிண்டிக்குங்க. இப்போ தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் புளி சேர்க்க தேவையில்லை. நம்ம லெமன் சேர்க்குறதுனால இதில் புளி சேர்க்க தேவையில்லை. நுரக்கட்டி பொங்கி வந்த பின்னாடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். நுரை கட்டினோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 லெமனை நான் புளிஞ்சு சேர்த்துக்கிறேன். கொட்டை இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ண பின்னாடி தான் நம்ம லெமன் சேர்க்கணும். இப்போ ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிலாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே வந்துடும்.